இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்பிஎஸ் வட்சாலை ஸ்கீமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். இந்த ஸ்கீமுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தேவையான டாக்குமெண்ட் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கீம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு சேவிங்ஸ் கம் பென்ஷன் ஸ்கீம் தான் சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை பிஎஃப்ஆர்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கு குறைவான மைனர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மைனருடைய நேமில் தான் ஓப்பன் பண்ணோம், ஆனால் வந்து கார்டியன் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டியனா அவங்களுடைய பேரண்ட்ஸே கார்டியனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மைனர் டு பி அ சோல் பெனிஃபிஷியன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த என்பிஎஸ் வட்சாலை அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் விச் இன்க்ளூட் மேஜர் பேங்க்ஸ், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், பென்ஷன்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் இருக்க பேங்க்லேயே போய் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் பிளாட்ஃபார்மான இஎன்பிஎஸ்ன்ற வெப்சைட் மூலமாகவும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டியனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கேவிசி ஆஃப் கார்டியன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கேவிசி பண்ணுறதுக்கு ஐடென்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஏழு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, என்ஆர்இஏ ஜாப் கார்டு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக கார்டியனுடைய பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அப்படி பேன் கார்டு இல்லாத சமயத்தில் ஃபார்ம் 60 டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுங்களோ அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அதாவது ஸ்கூல் டிசி, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக கார்டின் வந்து என்ஆர்ஐயாக இருந்தால் அதற்கு என்ஆர்இ என்ஆர்ஓ பேங்க்கை கொண்டு வந்து சோலோவா அல்லது ஜாயிண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் கான்ட்ரிபியூஷன் சொல்லிவிட்டு நீங்கள் 1000 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இது வந்து மினிமம் அமௌண்ட் தான், மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வருடத்திற்கு 1000 ரூபாய் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணும், அதற்கு கிடையாது. அதற்கு மேலே நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்ட் செலெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்டியன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட் ரிஜிஸ்டர்ட் வித், அதாவது கார்டியன் தான் வந்து எந்த பென்ஷன் ஃபண்ட் சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் சாய்ஸ்னா மாட்ரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 50% ஈக்விட்டி. ஆட்டோ சாய்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்விட்டி எவ்வளோ வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் சாய்ஸ்னாலும் அது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதற்கடுத்து தான் அப் அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஏஜ் 18 இயர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் என்பிஎஸ் வட்சாலை ஸ்கீம் வந்து நார்மலான என்பிஎஸ் ஸ்கீமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 18 வயது ஆன பிறகு அதற்கு கேவிசி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய கேவிசி கொடுத்து நீங்கள் வந்து நார்மலான நேஷனல் பென்ஷன் ஸ்கீமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் யாருடைய நேமில் இந்த என்பிஎஸ் வட்சாலை ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மைனர் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டு வந்து கார்டியனுக்கு வந்துடும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ். நீங்கள் பேங்க்கு போய் அப்ளை பண்ணாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இஎன்பிஎஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே enps.nstl.com ஒரு வெப்சைட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஆகும். பாட்டம் தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதுலேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் வட்சாலியா மைனர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து 18 வயதுக்குள்ளே இருக்கணும். ஈஸி அண்ட் மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஸ் சொல்லிவிட்டு ஆதார் கார்டு, டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ ஓசிஐ சப்ஸ்கிரைபருக்கும் எலிஜிபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான டாக்குமெண்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேவையான டாக்குமெண்ட் லிஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா மைனருடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் டாக்குமெண்ட், கார்டியனுடைய சிக்னேச்சர், பாஸ்போர்ட் காப்பி, என்ஆர்ஐ இருந்தால் அதற்கான
டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் என்ன இருக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. இதுவே வந்து நீங்கள் விர்ச்சுவல் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணி, டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதில் செக் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ், இந்த ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.